கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம இந்த 13 விதிமுறைகளில் ரெண்டாவது கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் அந்த பலியை அந்த புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவாக்கினாருன்னு சொல்லிட்டு, இந்த பழைய ஏற்பாட்டில் ரெண்டாவது பலி என்னவா இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு ஆடு பலி செலுத்தப்படணும்னு சொன்னால் அது பழுதற்றதாக இருக்கணும். பழுதற்றதுனா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த பழுதற்ற பலியை யார் நிறைவு செய்யறதுன்னா, இந்த மேய்ப்பர்கள் தான். ஆனா ஆண்டவர் பிறக்கும் போது இந்த மேய்ப்பர்களுடைய காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம பாக்குறோம் நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் ஆடு மேய்த்தவர்கள் தான். ஆனா இவங்க எல்லாம் ஒரு போஸ்டுக்கு வந்திருந்தனும், ஆடு மேய்க்கிற தொழிலையே மறந்து இவங்க எல்லாம் ஒரு மேய்ப்பர்களே இழிவாய் காண ஆரம்பித்து விட்டார்கள். இங்க பார்க்கும்போது முதலாவது இருக்கிறது ஆசாரியர்கள், ரெண்டாவதுல பரிசேயர், மூணாவதுல வேதபாரகர், நாலாவதுல சதுசேர், அதுக்கப்புறம் தான் இந்த மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் தான் இந்த பலி செலுத்துறதுக்கு தேவாலயத்திற்கு ஆடுகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா இவங்க ஒரு நாள் கூட அந்த தேவாலயத்திற்குள்ளவோ தேவாலயத்தின் பக்கமோ அவங்க போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இவர்கள் மேய்ப்பர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் சொல்லி அந்த காலத்துல மேய்ப்பர்களை ஒதுக்கி வச்சாங்க. மேய்ப்பர்கள் செஞ்ச வேலை ஆடு பலி செலுத்துறதுக்கு மந்தையில ஒரு பழுதற்ற ஆடு பிறந்துச்சுன்னு சொன்னாலே அதை கொண்டு போய் ஆசாரியர்கள் கிட்ட கொடுக்குவாங்க. ஆசாரியர்கள் அதை வந்துட்டு தேவாலயத்துல பலியிடுவாங்க. ஆனா எந்த விதத்திலயும் இந்த மேய்ப்பர்களை என்ன பண்ண மாட்டாங்க, தேவாலயத்துல சேர்க்க மாட்டாங்க. அப்ப ஒரு ஆடு இந்த ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஆடு பழுதற்றதா இருக்கணும்னு சொன்னா, அதை யார் பார்க்கணும்னு சொன்னா மேய்ப்பர்கள் தான் பார்க்கணும். அந்த மேய்ப்பர்கள் தான் இந்த ஆடு பழுதற்றது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னா யார் கண்டுபிடிக்கணும், மேய்ப்பர்கள் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11 நம்ம படிச்சோம்னா தெரியும், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ மேய்ப்பர்கள் ரொம்ப இருளான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதலாவது தேவனுடைய பிறப்பை யாருக்கு அறிவிச்சாங்கனாக்கா, இந்த மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிச்சாங்க. இந்த மேய்ப்பர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது தான், இந்த மேய்ப்பர்கள் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் பலி கொடுக்குவாங்கன்னு சொல்லி, இவங்களுக்கு தேவ தூதர்கள் எப்போ உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறாருன்ற சுவிசேஷம் இவங்களுக்கு வருதோ, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மத்தே எழுதின சுவிசேஷம் 4:10 நம்ம அந்த வசனத்தை பார்க்கலப்போ, இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த மேய்ப்பர்கள் தள்ளப்பட்டாங்க. ஒரு விசேஷத்திற்காகட்டும் எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த மேய்ப்பர்களை சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு செத்தந்தியோ எதையோ ஒண்ணுத்த தொடமாட்டாங்க, நிறைய சடங்காச்சாரங்களை கடைபிடிக்குவாங்க. ஆனா மேய்ப்பர்கள் அப்படி இல்லை, இரவும் பகலும் காட்டில் அவங்க மேயிறதுனால அவங்க மறிச்சு போந்த எல்லாத்தையுமே மிதச்சு நடக்குவாங்க. அதனால இவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பொருட்டா கூட எண்ணாம இவங்களை கீழா தள்ளி வைக்குவாங்க. இந்த மேய்ப்பர்கள் ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மிக முக்கியமான வேலை என்னன்னா ரெண்டு வேலை. ஒருவேளை இந்த ஆடுங்களை பலி செலுத்தி பலிக்காக என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்குவாங்க. இது ஒரு வேலை. இன்னைக்கு இந்த ஒரு வேலையின் காரியத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வேலையின் காரியத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது உங்களுக்கு நிறைவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராங்க.